ஹலோ, இன்றைக்கி யான் மேனுஃபேக்சர் சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் ப்ளோரூம் ப்ராசஸ். ஸோ காட்டிலருந்து ஏற்கனவே பார்த்தோம், காட்டனை பிடுங்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஜின்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜின்னிங் அப்படின்னா ரா காட்டன்லேருந்து விதையை தனியாக பிரித்து ஃபைபரை தனியாக பஞ்சை தனியாக பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் ஜின்னிங். அடுத்து மிக்சிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஜின்னிங் முடிஞ்சோடனே பஞ்சு ஃபுல்லாக மில்லுக்கு வரும். ஒரே வகையான காட்டனை நம்பி வருஷம் முழுக்க யான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரே வகையான காட்டனை வச்சு நூல் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ பல இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பல வகையான காட்டனை மிக்ஸ் பண்ணும் பொழுது வருடம் முழுவதும் ஒரே தரமான யான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் மிக்சிங். ஸோ ஸ்பின்னிங் மில்லுக்குள்ளே வந்தோடனே பல வெரைட்டி காட்டனை ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. காட்டன் பேலை பிச்சு பிச்சு போட்டு பல வகையான காட்டனை ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ளோரூமில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், அதை ப்ளோரூம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளோரூமில் பொதுவாக 8-10 மிஷின் இருக்கும். மிஷின் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஷினுக்குள்ளே காட்டனை அள்ளி போட்டால் போதும், கடைசி மிஷினில் காட்டன் வெளியே ஒரு வடிவம் லேப் ஃபார்ம்னு பாய் மாதிரி சுருட்டின வடிவத்தில் காட்டன் வெளியே வரும். ஸோ அப்போ இந்த 8 மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ளோரூம் அப்படின்னாலே அதோடய வேலை காட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மேனுவலாக 4-5 வெரைட்டி காட்டனை கயிற்றை பிச்சு போட்டிருப்போம், அதை மிஷின் வந்து நல்லா ஈவனாக கலக்கும். ரெண்டாவது ப்ளோரூம் ப்ராசஸில் மெயின் வேலை காட்டனை க்ளீன் பண்ணுறது, காட்டனை சுத்தம் பண்ணணும். காட்டனில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும், காஞ்ச இலை, மண், தூசி, உடஞ்ச சின்ன விதை, இந்த மாதிரி காட்டனில் ஏகப்பட்ட இம்ப்யூரிட்டிஸ், இயற்கையாகவே இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் ப்ளோரூமோட வேலை. ஸோ த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ளோரூம் இஸ் டு க்ளீன் தி காட்டன் அண்ட் டு மிக்ஸ் தி காட்டன். இந்த ரெண்டு வேலையை செய்கிறதுக்கு தான் ப்ளோரூமில் 8-10 மிஷின் பயன்படுது. ஸோ ஃபஸ்ட்டு மிஷினுக்குள்ளே காட்டன் அள்ளி போட்டால் போதும், அதுவாக ஒவ்வொரு மிஷினாக ப்ராசஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி கடைசி மிஷினில் நமக்கு காட்டன் உதிரியாக அள்ளி போட்ட காட்டன் ஒரு பாய் வடிவத்தில், அதைத்தான் லேப் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம், பாய் வடிவத்துக்கு மாற்றி ப்ளோரூம் நமக்கு கையில் கொடுக்கும். ஸோ இந்த மிஷினரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் லிட்ரலி ஒரு மிக்சி ஜார் பார்த்துருக்கோம் பார்த்தியா, அது மாதிரி பெரிய பெரிய மிஷினாக இருக்கும். உள்ளே அதே மாதிரி பிளேடு இருக்கும். ஸோ உள்ளே போகிற காட்டனை இந்த பிளேடு சின்ன சின்னதாக பிச்சு அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அடுத்த மிஷின் கொடுக்கும். ஸோ இந்த 8-10 மிஷின் வழியே ப்ராசஸ் ஆகும் பொழுது லிட்ரலி காட்டன் க்ளீன் ஆகி காட்டனில் இருக்கிற தூசிகளில் 85% டஸ்ட் க்ளீன் ஆகி கடைசியில் நமக்கு லேப்பாக வரும். லேப்னா எப்படி இருக்குன்னா இதுதான் லேப்போட பிக்சர். பாய் வடிவத்தில் பஞ்சு, நீ உதிரியாக அள்ளி போடுற காட்டன் ப்ளோரூமில் கடைசி மிஷின் இது தான். இது உனக்கு காட்டனை இப்படி லேப் ஃபார்மில் பாய் வடிவத்தில் மாற்றி கொடுக்கும். இது தான் ப்ளோரூம் ப்ராசஸ்.